Hi learners, 9th standard, exercise 3.1 ஓடைய continuation பார்க்கலாம். 4th question, rewrite the following polynomial in standard form. Standard form நா, ஒன்று ascending orderல, அதது குடுத்திருக்க polynomialல இருக்க variable ஓடைய powers consider பண்ணுனும். அந்த powers ஒன்று ascending orderல எழுதுனும் இல்லனா descending orderல எழுதுனும். இப்போ குடுத்திருக்க polynomialல நம்ம descending orderல எழுதலாம். அதில் ஃபஸ்ட்டு சம் x மைனஸ் 9 ப்ளஸ் ரூட் 7x க்யூப் ப்ளஸ் 6x ஸ்கொயர். ஸோ இதில் இருக்க வேரியபிள் என்னென்னா எக்ஸு. இதில் மேக்ஸிமம் பவர் ஹையஸ்ட் பவர் வந்து எக்ஸ் க்யூப். அதோட கோஃபிஷியன்ட் என்ன? ரூட் 7x க்யூப். அடுத்ததாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ஸ்கொயர். அடுத்தது எக்ஸ் டேர்ம், வெறும் எக்ஸ் டேர்ம் மட்டும் இருக்கிறது, ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 9. இதுதான் கொடுத்துருக்க பாலினாமியலோடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். செகண்ட் க்வெஸ்சன், ரூட் 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7/2 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 5x க்யூப். ஸோ இதில் எக்ஸ்ன்ற வேரியபிள் இருக்குது, அதில் மேக்ஸிமம் பவர் வந்து எக்ஸ் பவர் 4. அப்போ அதோட கோஃபிஷியண்ட்டோட நம்ம எழுதணும். அதுக்கு முன்னாடி இருக்க சைனையும் எழுதணும். அப்போது மைனஸ் 7/2 எக்ஸ் பவர் 4, அடுத்தது எக்ஸ் க்யூப் எழுதணும், அப்போது மைனஸ் 5x க்யூப். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எழுதணும், அப்போ ப்ளஸ் ரூட் 2 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது எக்ஸ் டேர்ம் எழுதணும், ப்ளஸ் எக்ஸ். தேர்ட் க்வெஸ்சன், 7x க்யூப் மைனஸ் 6/5x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 1. ஸோ இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க க்வெஸ்சன் ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கனால நம்ம இது அப்படியே ஸ்டாண்டர்ட் ஃபார்மாகவே எழுதிடலாம். 7x க்யூப் மைனஸ் 6/5x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 1. ஃபோர்த்து க்வெஸ்சன், ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 5y க்யூப் மைனஸ் 11 மைனஸ் 7/3y ப்ளஸ் 9y பவர் 4. ஸோ இதில் வேரியபிள் வந்து ஒய். ஒயில் மேக்ஸிமம் ஹையஸ்ட் பவர் என்னென்னா 4. ஃபஸ்ட்டு 9y பவர் 4 எழுதணும், அடுத்தது ஒய் க்யூப் பார்க்கணும். அப்போ அடுத்த டேர்ம் ப்ளஸ் ரூட் 5y க்யூப். அடுத்தது ஒய் ஸ்கொயர் டேர்ம் பார்க்கணும், ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்தது ஒய் டேர்ம் பார்க்கணும், மைனஸ் 7/3y. அடுத்தது கான்ஸ்டன்ட் மைனஸ் 11. ஃபிஃப்த் க்வெஸ்சன், ஆட் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் அண்ட் ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ரிசல்டன்ட் பாலினாமியல். ஸோ ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருப்பாங்க, இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஆன்சராக வர பாலினாமியலில் இருக்க டிகிரி என்னன்றதை நம்ம எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 2. க்யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6x க்யூப் மைனஸ் 7x ப்ளஸ் 15. இப்போ இந்த ரெண்டு பாலினாமியலை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 2. ஸோ இது ஆல்ரெடி வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்குது. அதாவது இது வேரியபிளுடைய பவர் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது, இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்குது. அதே மாதிரி க்யூ ஆஃப் எக்ஸும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது, அதனால் நம்ம வந்து மாற்றி எழுத தேவையில்லை. இதை அப்படியே எழுதி நம்ம ஆட் பண்ணிடலாம். அடுத்தது க்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6x க்யூ மைனஸ் 7x ப்ளஸ் 15. ஸோ ஃபஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் பார்த்தோன்னா இங்கே ஸ்டார்டிங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஆனால் க்யூ ஆஃப் எக்ஸில் எக்ஸ் க்யூப் இருக்குது. அப்போது நம்ம ஆட் பண்ணும்போது என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 2. க்யூ ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதணும்னா இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு நேராக எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் தான் எழுதணும், ஆனால் இந்த பாலினாமியலில் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை, அதனால் 0x ஸ்கொயர் எழுதணும். அடுத்தது மைனஸ் 7x ப்ளஸ் 15. இதில் விட்டது என்னென்னா 6x க்யூப், அதை வந்து நம்ம இப்போது ஃப்ரண்ட்டில் எழுதணும், 6x க்யூப். ஸோ ரெண்டு பாலினாமியலை ஆட் பண்ணும்போது அதோடைய வேரியபிள்ஸும் வேரியபிள்ஸோட பவரும் ரெண்டுமே வந்து சேமாக இருக்கணும், அப்போ நான் தான் ஆட் பண்ண முடியும். இப்போது இதை அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம், இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். அப்போது 17 மைனஸ் 7x மைனஸ் 7x மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு. ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணும்போது 14x வரும், பெரிய நம்பர் சைன் மைனஸ். ப்ளஸ் 6x ஸ்கொயர் 6x க்யூப். அப்போது
ரெண்டு பாலினாமியல் ஆட் பண்ணும்போது என்ன பாலினாமியல் வருதுனா 6x³ plus 6x² minus 14x plus 17. இப்போ க்வெஸ்சன்ல ஃபைண்ட் தி டிகிரி ஆஃப் தி ரிசல்டன்ட் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்சரா கண்டுபிடிச்சிருக்க பாலினாமியலோடைய டிகிரி என்னன்னா 3. அப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதணும்னா த ரிசல்டன்ட் பாலினாமியல் இஸ் 6x³ plus 6x² minus 14x plus 17 and its degree is 3. Second sum, h of x is equal to 7x³ minus 6x plus 1, f of x is equal to 7x³ plus 17x minus 9. இந்த ரெண்டு பாலினாமியல நம்ம ஆட் பண்ணனும். H of x is equal to 7x³ minus 6x. So x cube க்கு அப்புறமா x square term தான் வரணும். ஆனா இங்க x term வந்திருக்கு. அப்ப நம்ம x square term இங்க மிஸ் ஆகுது. அப்ப என்ன எழுதணும்னா plus 0x square அப்படின அந்த term நம்ம எழுதணும். So x square க்கு அப்புறமா என்ன வரும் x வரும். So அந்த term க்கான coefficient இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப அடுத்த term minus 6x plus 1. அடுத்தது f of x எழுதணும். f of x என்ன இருக்கு 7x³ கொடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸ் க்யூப்க்கு நேராக நம்ம இந்த ப்ளஸ் எக்ஸ் க்யூபுக்கு அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் எழுதணும். எக்ஸ் ஸ்கொயருக்கான டேர்ம் வந்து இந்த பாலினாமியலில் கொடுக்கல, அதனால் 0x² எழுதணும் ப்ளஸ் 17x மைனஸ் 9. இந்த ரெண்டு பாலினாமியலில் நம்ம இப்போ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 1 மைனஸ் 9 வந்து மைனஸ் 8, மைனஸ் 6x ப்ளஸ் 17x வந்து ப்ளஸ் 11x. 0 ப்ளஸ் 0 0, அதனால் 0x². 7 ப்ளஸ் 7 14x³. இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதணும்னா த ரிசல்டன்ட் பாலினாமியல் இஸ் 14x³. ஸோ இங்கே 0x² இருக்கனால நம்ம இந்த டேர்மை விட்டுடலாம். அப்போ அடுத்த டேர்ம் ப்ளஸ் 11x மைனஸ் 8 அண்ட் இட்ஸ் டிகிரி இஸ் 3. தேர்ட் க்வெஸ்சன், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16x⁴ மைனஸ் 5x² ப்ளஸ் 9, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் மைனஸ் 6x³ ப்ளஸ் 7x மைனஸ் 15. இப்போ இந்த ரெண்டு பாலினாமியல நம்ம ஆட் பண்ணணும். f of x is equal to 16x⁴. ஸோ ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ் பவர் 4 இருக்குது. அப்போ அடுத்தது எக்ஸ் க்யூப் இருக்கணும். ஆனால் இங்கே கொடுத்துருக்க பாலினாமியல் எக்ஸ் க்யூப் இல்லை, அதனால் 0x³ எழுதணும். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயருக்கான டேர்ம் கொடுத்துருக்காங்க மைனஸ் 5x². எக்ஸ் ஸ்கொயருக்கு அடுத்த டேர்ம் வந்து எக்ஸ், ஆனால் இங்கே கொடுத்துருக்க பாலினாமியல்ல எக்ஸ் இல்லை. அப்போது என்ன எழுதணும்னா 0x. அடுத்தது கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் இங்கே கொடுத்துருக்கிறது ப்ளஸ் 9. ஜி ஆஃப் எக்ஸ் எழுதலாம் மைனஸ் 6x³. ஸோ எடுத்தோடனே எக்ஸ் க்யூப் கொடுத்துருக்காங்க, இங்கே எக்ஸ் க்யூப் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பாலினாமியில் எக்ஸ் பவர் 4 கொடுத்துருக்காங்க. அப்போது ஜி ஆஃப் எக்ஸில் ஜி ஆஃப் எக்ஸுக்கான பாலினாமியல்ல எக்ஸ் பவர் 4க்கான கோஎஃபிஷியன்ட் 0. அடுத்தது எக்ஸ் க்யூப், ஸோ எக்ஸ் க்யூப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் 6x³ன்னு. அப்போ மைனஸ் 6x³ எழுதணும். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயருக்கான டேர்ம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வந்து இங்கே இல்லை, அதனால் 0x² எழுதணும். அடுத்த டேர்ம் எக்ஸ், ஸோ எக்ஸ் டேர்ம் வந்து ப்ளஸ் 7x இருக்கு, கான்ஸ்டன்ட் மைனஸ் 15. இப்போ இந்த ரெண்டு பாலினாமியலை நம்ம ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 9 மைனஸ் 15 வந்து மைனஸ் 6, 0x ப்ளஸ் 7x வந்து 7x, மைனஸ் 5x² ப்ளஸ் 0 வந்து மைனஸ் 5x², 0 மைனஸ் 6 மைனஸ் 6x³, 16 ப்ளஸ் 0 16x பவர் 4. ஸோ த ரிசல்டன் பாலினாமியல் இஸ் 16x⁴ மைனஸ் 6x³
minus 5x square plus 7x minus 6 and degree is 4. இந்த exercise உடைய continuation நம்ம next video பார்க்கலாம். Thank you.